அனைவருக்கும் வணக்கம். நான் மொனோகிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ, இந்த வாரத்துக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் வந்த பாசிட்டிவ் நியூஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ டேட்டா. ஸோ சிபிஐ டேட்டா எஸ்டிமேட்டட் 3.1 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் வந்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3% தான். ஸோ 0.1% எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியா வந்திருக்குது, விச் மீன்ஸ் இன்ஃபிளேஷன் கீழே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபெட்டோடைய டார்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2% ஆகுது. இந்த 3% வந்திருக்கு பாருங்க, இது 2% ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஏத்துறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மேபி அடுத்த FOMC மீட்டிங்ல ஒரு 0.25% ஏத்துறதுக்கு, இல்லனா மறுபடியும் அப்படியே அந்த பாஸை கண்டினியூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நியூஸை கேட்டு மார்க்கெட் ஷார்ட் டம்ல பம்ப் ஆனாலும் மறுபடியும் அதே ரேஞ்சுக்கே திரும்பி வந்துருச்சு. அண்ட் இன்னொரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இந்த வாரம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பிள் SEC சூ பண்ணிருந்தாங்க 2020ல. சோ 3 வருஷமா நடந்திருந்த அந்த கேஸ், அந்த கேஸோட முடிவு இந்த வாரத்துல வந்திருந்தது. அதாவது XRP செக்யூரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு XRP ஃபேவரா இந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்திருந்துச்சு. இது SEC ஒரு பெரிய பின்னடைவு தான். சொல்லிட்டு ஃபைன் போட்ட அப்படி இருக்கும், அதே தான் SEC பண்ணிட்டு இருக்காங்க. சோ US-ல இது வரைக்கும் கிரிப்டோஸ் ரெகுலேட் பண்ணப்படல. சோ அந்த ரெகுலேஷனே இல்லாம SEC நீங்க செக்யூரிட்டிஸ் னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சோ ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸோ ஃபிரேம்வொர்க்கோ இல்லாம SEC இந்த மாதிரி பண்றதால டெஃபினட்டா நியாயமான ஜட்ஜஸ் யாரா இருந்தாலும் SEC பக்கம் ஃபேவர் பண்ண மாட்டாங்க. அதுதான் நடந்திருக்குது. இதுவும் இந்த வாரத்துல நடந்த ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஆனா இன்னொரு விஷயமும் சொல்லிருந்தாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் XRP கேஸ்ல ஜெயிச்சாலும் மறுபடியும் SEC ஆல அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அப்பீல் பண்ணாலும் மோஸ்ட்லி SEC ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த அப்பீல் பண்றதுக்கே வருஷ கணக்கில் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SEC பிளாக் ராக் கூடிய பிட்காயின் ETF அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்லி இப்போதைக்கு அது ரிவியூவில் இருக்குது. நான் என்னுடைய போன வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இதுவரையும் பிளாக் ராக்கு 500 மேல்பட்ட ETF அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்னே ஒன்று மட்டும் தான் ரிஜெக்ட் ஆயிருக்குது. ஸோ பிளாக் ராக்கோடைய ETF அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அப்படி அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பிட்காயின் பிரைஸ்ல ஒரு பம்ப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபைனலா பிட்காயினோட சார்ட்ஸ் பாத்துடலாம். பிட்காயின் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 30,400 அந்த ரேஞ்சில இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பாத்தீங்க அப்படின்னா 54 பக்கமும், ஸ்டாச் RSI பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஓவர் சோல் ரீஜன்லயும் வந்திருக்குது. இந்த வாரத்துல என்னதான் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் பிட்காயினோட பிரைஸ் அந்த 31,800 பேரியரை தாண்ட முடியல. பட் அதே சமயம் அந்த 30K சப்போர்ட் இருக்கு பாருங்க, அதையும் வந்து பிரேக் பண்ணி கீழே போக முடியல. சோ என்னோட வியூ பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின்ல மேபி ஒரு டம்ப ஃபேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த டம்ப் எதுவரையும் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி 28,300 இருந்து 29,140 வரையும் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனா இங்க நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயினுடைய டாமினன்ஸ். பிட்காயின் டாமினன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு ஃபிபனாச்சி லெவல் 0.5 சப்போர்ட் எடுத்திருக்குது. ஆனா பிட்காயினோட பிரைஸ் இந்த 29,000 ரேஞ்சுக்கு போயிட்டு இந்த பிட்காயின் டாமினன்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அல்சீசன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்ன சொன்னதுதான், அதாவது அல்சீசனை எது ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் அல்காயின்ஸ் இருக்கு பாருங்க, லைக் இந்த ரிப்பல், BNB, தெரியும் இதுல எதனா பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து அந்த காயின்ஸ் பம்ப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டாமினன்ஸ் தன்னால இறங்க ஆரம்பிக்கும். சோ பிட்காயின் டாமினன்ஸ் இறங்கும் போது இந்த BTC பேர்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிட்காயின்ல இருந்து அல்காயின்ஸ் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இப்படிதான் வந்து அல்சீசன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிட்காயின் மேஜர் அல்காயின்ஸ்குள்ள ஃப்ளோ ஆகும், அந்த தென் அந்த மேஜர் அல்காயின்ஸ்ல இருந்து மீடியம் லெவல் கேப்ஸ் அண்ட் ஸ்மாலர் லெவல் மார்க்கெட் கேப்ஸ்ல இருக்க காயின்ஸ்குள்ள ஃப்ளோ ஆகும். சோ பிட்காயினோட பிரைஸ் ஒரு சின்ன கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி பொறுமையா பம்ப் ஆகும் பட்சத்தில் டெஃபினட்டா ஒரு அல்சீசன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனா இந்த பிளாக் ராக்கோட ETF அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிட்காயின் பிரைஸ் நல்லாவே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பம்ப் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 32K அண்ட் தென் 34K இதை தாண்டி 40K வரையும் போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. டீல்ல பிட்காயினோட பிரைஸ் பொறுமையா சைட் வைஸ்ல போயிட்டு இருக்குது, ஆனா அல்காயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா ஒரு அல்சீசன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் காய்ஸ், பைனான்ஸ் உடைய BNB-யும் சரி, ஹியோபியோட HT-யும் சரி, ரெண்டுமே இப்ப பேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்குது. சோ HT ஆல்ரெடி அவங்க டோக்கன்ஸ் ஒரு நாளுக்கு முன்னே பேர்ன் பண்ணிட்டாங்க, அரௌண்ட் 1.9 மில்லியன் HT பேர்ன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே சமயம் BNB பாத்தீங்க அப்படின்னா சேம் 1.9 மில்லியன் BNB-யும் பேர்ன் ஆகணும், பட் அதோடைய பேர்ன் எக்ஸிகூஷன் வந்து வெயிட்டிங்ல இருக்குது. மேபி மண்டே இல்ல டியூஸ்டே இந்த பேர்ன் வந்து நடக்கலாம். அண்ட் ஆல்சோ பைனான்ஸ்ல லான்ச் பேட் ஒன்று போய்கிட்டு இருக்கதால BNB-யோட பிரைஸ் மேபி இந்த வீக் பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிவன் பிட்காயின் பிரைஸ் பெருசா டம்ப் எதுவும் ஃபேஸ் பண்ணல அப்படின்னா. அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ இப்ப முடியுது. நான் எப்பவுமே சொல்ற ஒரு காமன் டெம்ப்ளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இருக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.